Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம் friends. இதுக்கு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து ஃபுல்கா, ரொட்டி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஷ்யூ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டர், கொஞ்சம் மில்க், பன்னீர். இப்போ பட்டர் போட்டிருக்கோம் ஒரு பேன் வச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வெங்காயம் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகட்டும், டேஸ்ட் அரைக்கணும். இது இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா, நீங்க ஜிஞ்சர் கார்லிக் தனியாவே போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு தனித்தனியா இருக்கு பேஸ்ட் இல்லைன்னா அதுவும் போட்டுக்கலாம். எப்படியே பேஸ்ட் அரைச்சது தான் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி காஷ்யூ ஆட் பண்ணிடலாம். இப்போ காஷ்யூ தக்காளி போட்டுக்கலாம். ஆக்சுவலி பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஆனியன் விடா தக்காளி தான் ஜாஸ்தியா இருக்கணுங்க. இதுல வந்து நம்ம இப்ப மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுருவோங்க. உப்பு போனா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. ஃப்ரை பண்ண பிறகு இப்ப மிக்சியில வந்து நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில பன்னீர் லைட்டா பட்டர் போட்டுக்கலாங்க. வெண்ணெய் போட்டிருக்கு. மெல்ட் ஆன பிறகு லைட் பன்னீர் போடுவோம். நமக்கு எவ்வளவு பன்னீர் வேணுமோ போட்டுக்கலாங்க. இப்போ பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண, அதாவது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரப்பரி ஆயிரும். சும்மா அந்த வெண்ணெயில வந்து லைட்டா ஃப்ரை பண்றோம். சும்மா ஒரு 30-40 seconds விட்டாவே போதும் தான். இப்போ கடாய் வச்சிருக்கோம். அந்த கடாயில் கொஞ்சம் பட்டர் ஊத்தி இருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் இருக்காது, கலருக்கு மட்டும் நான் ஒரு 1.5 spoon ஆட் பண்ணேன். நல்லா கேஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பொடி வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த பட்டரோட அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்துருவோம். பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 minutes வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நான் மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 5-7 minutes அப்புறம் இந்த சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறக்கோசரம் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பன்னீர் போட்டோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கோசரம், அதாவது கிரேவியர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கோசரம் நம்ம ஒரு 1/2 glass மில்க் ஊற்றுறோம். இது வந்து காய்ச்சி ஆறுன பால். இது எது ஊற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம கிரேவியோட வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும், அதிகம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, ஒரு 1/2 glass ஊற்றுங்க. உங்களுக்கு டேஸ்ட் எந்த வயதும் மாறாது, நல்லா க்ரீமியாக இருக்கும் பால் ஊற்றுறதுனால. இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன், காஞ்ச வெந்தயக்கீரை. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.